வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ், வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மார்கழி மாதம் 25 நாள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து, தொழில்களின் சிறப்பு என்ற தலைப்பில் கவி அமைந்துள்ளது. 1951 ஆண்டு ஜனவரி மாதம் 11 நாள் இக்கவியை எழுதியுள்ளார்கள். உணவு, உடை, வீடு என்ற முப்பொருளை தோற்றும் உழைப்பாளியே முதல்வன். உணவு, உடை, வீடு என்ற முப்பொருளை தோற்றும் உழைப்பாளியே முதல்வன். மற்றவர்கள் எல்லாம் உணவு முதல் முப்பொருளை தோற்றுகின்றவர்க்கு உதவு தொழில் புரிவோரே, உண்மையினை உணர்வோம் என்று கூறுகிறார். மனிதனின் அடிப்படை தேவை என்பது உணவு, உடை, தன்னை காத்துக்கொள்ள வீடு என்ற இந்த மூன்று பொருட்களை, அதாவது உணவு உற்பத்தி செய்பவர்கள், உடை நெய்து தருபவர்கள், வீடு கட்டி தருபவர்கள், இந்த மூன்று தொழில்களை செய்கின்ற உழைப்பாளிகள்தான் இந்த நாட்டின் முதல்வன். மற்ற தொழில்கள் செய்பவர்கள் எல்லாம் அவர்கள் என்ன தொழில் செய்ய முடியும் என்று நாம் யோசித்தோமேயானால், உணவு உற்பத்தி செய்வதற்கு உதவி புரிகின்ற அதனை சார்ந்த தொழில்களை செய்யலாம், உடை நெய்வதற்கு உதவுவதற்கு அதனை சார்ந்த கருவிகள் செய்து கொடுக்கக்கூடிய செயல்களை செய்யலாம், அல்லது வீடு கட்டுவதற்கு தேவையான அதற்கு உதவி பெறக்கூடிய செயல்களை செய்பவர்களை நாம் காணலாம். ஆக உணவு முதல் மூன்று, உணவு, உடை, வீடு, இந்த மனிதனின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த மூன்று தொழில்களை செய்யும் உழைப்பாளிகள்தான் முதல்வன். மற்றவர்கள் அனைவரும் இவர்களுக்கு உதவி புரிபவர்களே உரிய முதல்வர்கள் அல்ல என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்வோம் என்று அருத்தந்தையவர்கள் கூறியிருக்கிறார்கள். திருவள்ளுவர் அதனால்தான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்ற எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார். உழுதுண்டு வாழ்பவர்கள்தான் உண்மையாக வாழ்பவர்கள். மற்றவர்கள் எல்லாம் அவரை வணங்கி அவர்கள் பின்னால் செல்லக்கூடியவர்களாகவே இருப்பர். நாம் என்ன ஒரு பொருளை உற்பத்தி செய்தாலும் நம்முடைய அடிப்படை தேவை என்பது முதலில் உணவிற்குத்தான் செல்கிறது. அதனால் அந்த உணவு உற்பத்தி செய்பவர்களை வணங்கித்தான் அவர்கள் பின்னால் நாம் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அத்து ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவு தொழில் செய்பவர் அத்தொழிலை செய்யாமல் பிற தொழிலை செய்பவரையும் பாதுகாக்கிறார்கள். அவர்கள் தங்களை மட்டும், உணவு உற்பத்தி செய்பவர்கள் தங்களை மட்டும் பாதுகாக்கவில்லை, மற்ற தொழில்கள் செய்பவர்களையும் இந்த தாம் தயாரித்த உணவுப் பொருட்களை கொடுத்து மற்றவர்களையும் காப்பவர்கள் ஆகிவிடுவதால் உலகத்தாரையே அவர்கள் காக்கின்றார்கள். அதனால் உலகம் என்ற அந்த தீர்னை இழுக்கும் அச்சாணிகளாக இந்த உழவு தொழில் செய்பவர்கள் இருக்கிறார்கள் என்று மனிதனின் அடிப்படை தேவையான உணவு, உடை, வீடு போன்றவர்களை நமக்கு தோற்றுவித்து கொடுக்கும் உழைப்பாளிகள்தான் முதன்மையானவர்கள். அவர்களின் பெருமையை நாம் உணர்ந்து மதித்து போற்ற வேண்டும் என்பதே இரு மகான்களின் கருத்தாக இருக்கின்றது. மகாபாரதத்தில் பல்வேறு பாத்திரங்களை நாம் பார்த்து வந்தாலும் பலராமன் என்பவரை நாம் அறிவோம். கண்ணனின் அண்ணனாக நமக்கு தெரிந்தவர்தான் பலராமன். அவருடைய கையில் எப்பொழுதும் ஒரு ஏர்கலப்பை இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அதற்கு பின்னால் இருக்கும் செய்தி என்னவென்றால், இந்த உலகம் மிகவும் உலக மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் தான் கண்ணனும் பலராமனும் அவதரித்தார்கள். ஆடு மாடு மேய்ப்பவர்களை வாழ வைத்தவன் கண்ணன். அதுபோல்
உழவர்களுக்கு வாழ வைத்து அவர்களை வாழ்க்கையில் மேன்மையடைய செய்தவன் பலராமன். உண்மையில் பலராமனின் வரலாற்றினை நாம் நோக்கும் பொழுது பலராமனுக்கு உழவு தொழில் மீது மிகுந்த ஆர்வம் உண்டு. அவர் தன்னுடைய வீரத்தினால் பல நாடுகளை வென்று எதிரிகளையும் வென்று தனி அரசை உருவாக்கினார். உழவர்களுக்கென்ற தனி அரசாக கொடுத்து அவர்களுக்கு தனி நாட்டையே கொடுத்து உழவிற்கு அவர் மிகுந்த மரியாதை செய்தார். உழவர்களின் தலைவனாகவும் உழவர்களுக்கு துன்பம் வந்தால் காப்பவனாகவும் பலராமன் இருந்தார். அதனால்தான் எப்பொழுதும் அவர் தன் கையில் ஏர்க்கலப்பையை வைத்திருந்தார். நாம் அதை ஒரு ஆயுதமாகத்தான் கண்டோம். ஆனால் உண்மை செய்தி என்னவென்றால் பலராமன் ஒரு சிறந்த உணவு உற்பத்தியாளன், உழவு தொழில் செய்பவன், உழவன், உழவர்களை வாழ்வித்த ஒரு பெரும் மகான் பலராமன் என்ற செய்தியை கூறி இந்த உழவு உடை வீடு கட்டி தருபவர் தருகின்ற இந்த உழைப்பாளிகளை நாம் மதித்து போற்றுவோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன்.